இலங்கையிலிருந்து 100,000 குரங்குகளை சீனாவுக்கு ஏற்றப்படுவது தொடர்பாக தற்பொழுது பல சர்ச்சைகள் நிலவி வருகின்றது. இது தொடர்பாக தென்னிலங்கையில் பல கருத்துக்களை பல சமூக ஆர்வலர்கள் மற்றும் விலங்குகள் நலன் ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் வெளியிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் சுரக்கிமு ஸ்ரீலங்கா தேசிய இயக்கத்தின் சார்பாக பகியங்கல ஆனந்த சாகர தேரர் என்பவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதாவது இந்த குரங்குகள் சீனாவுக்கு அனுப்பப்படுவதன் பின்னால் கோடிக்கணக்கான கடத்தல் இருப்பதாக குறித்த தேரர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இலங்கையிலிருந்து சீனாவிற்கு 100,000 குரங்குகள் ஏற்றப்பட இருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான நடவடிக்கையில் விவசாயத்துறை அமைச்சு ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்படியான சூழலில் ஒரு குரங்கை பிடிப்பதற்கு 5,000 ரூபாய், அந்த குரங்கை பிடித்து அதற்கு ஏதாவது நோய்கள் இருக்கா என செக் பண்ணி கூண்டில் அடைத்து சீனாவுக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு குரங்கிற்கு சுமார் 50,000 வரை சீனா செலவிட உள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்திருந்தார். இவ்வாறு பல கருத்துக்கள் ஊடகங்களிலே வெளியாகிக் கொண்டிருக்கின்ற நிலையில் தென்னிலங்கையில் மற்றும் பல சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அது என்னவென்று சொன்னால், இங்கிருந்து இந்த குரங்குகளை உயிரியல் பரிசோதனைகளுக்காக சீனாவுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. விவசாய அமைச்சர் சொல்வது போல் அங்கே மிருகக்காட்சி சாலைகளுக்கு கொண்டு செல்லப்படவில்லை, மாறாக இறைச்சிக்கும் கொண்டு செல்லப்படவில்லை. ஆனால் உயிரியல் தேவைக்காகத்தான் இந்த குரங்குகள் இங்கிருந்து கொண்டு செல்லப்படுகின்றன. எனவே இவ்வாறான ஒரு முடிவை அரசாங்கம் எடுக்கக்கூடாது, அந்த முடிவை கைவிட வேண்டும், குரங்குகளை இங்கிருந்து அனுப்பக்கூடாது என விலங்குகள் நலன் அமைப்புகள் மற்றும் விலங்குகள் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலரும் குரல் கொடுத்து வருகின்றார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது அடடா, தென்னிலங்கை மக்கள் இவ்வளவு ஒரு மனிதாபிமானம் உள்ள இரக்கம் உள்ள ஒரு மக்களா, சிங்கப்பூர் மக்களை விஞ்சிய மக்களாக இருக்கின்றார்கள், இவ்வளவு ஒரு மனிதாபிமான நாடா இலங்கை என்கின்ற பார்வை உலக நாடுகள் மத்தியில் எழும். ஆனால் இந்த விலங்குகள் நலன் அமைப்புகள், அதே போல விலங்கு நலன் ஆர்வலர்கள், அதை தவிர தேரர்கள் உள்ளடங்கிய சில அமைப்புகள் இன்று இந்த குரங்குக்காக குரல் கொடுக்கின்றார்கள். அதை தவிர இதற்காக ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பேச இருக்கின்றார்களாம் இந்த குரங்குகளை இங்கிருந்து ஏற்ற வேண்டாம் என்று. உண்மையில் அது ஒரு நல்ல விடயம், உயிரினங்களை துன்பப்படுத்துவதை ஏற்க முடியாது. அதுவும் இலங்கையில் இருந்து ஒரு உயிரினத்தை கொண்டு போய் சீனாவின் உயிரியல் தேவைக்காக இவர்கள் கூறுவது போல் பயன்படுத்தினால் அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். இலங்கை என்கின்ற நாட்டில் இருக்கின்ற விலங்குகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதை தவிர உலகத்தில் எந்த உயிர்களுமே சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படக்கூடாது. இந்த உலகம் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது என்பதில் எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இங்கே ஒரு யுத்தம் ஒன்று இடம்பெற்றது. அப்பொழுது 1,000,000 மக்கள் உயிரிழந்தார்கள், பலர் தங்களது அபயங்களை இழந்தார்கள், பலர் அநாதைகளாக இருக்கின்றார்கள். இதுவரை இன்று வரை காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தங்களது பிள்ளைகளை தேடி வருகின்றார்கள். ஆனால் அதற்கெல்லாம் எந்த ஒரு இரக்கமும் காட்டாத இந்த சிங்கள அமைப்புகள், சிங்கள மக்கள் தேரர்கள் இன்று குரங்கிற்காக இவ்வளவு பாடுபடுகின்றார்களே என்பதை பார்க்கும் பொழுது தமிழ் மக்கள் சற்று வியப்படைவதாக சமூக வலைத்தளங்களில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. எனவே குரங்குகள் மீது கருணை காட்ட வேண்டும். அதனை தாண்டி இந்த குரங்குகளுக்கு காட்டிய கருணையை கூட கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு காட்டவில்லை, ஏன் தற்பொழுது கூட காட்டவில்லை? தற்பொழுது வரை இங்கே எவ்வாறு சிங்களத்தை நிலைநிறுத்த வேண்டும், தமிழர்களின் அழிப்பை இல்லாமலாக்க வேண்டும், தமிழர்களின் இருப்பை இல்லாமலாக்கி தமிழர்களுக்கான ஒரு சொந்த இடம் கூட, ஒரு குறுகிய இடம் கூட இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் சிங்கள பௌத்தே பேரினவாதம் செயற்பட்டு வருகின்றது என்ற குற்றச்சாட்டு நிலவி வருகின்றது. இப்படி மனிதாபிமானம் இல்லாத ரீதியில் இங்கிருக்கின்ற சக மக்களையே இந்த தென்னிலங்கை நடத்தும் பொழுது ஒரு குரங்கு மீது இவ்வளவு அக்கறை காட்டுகின்றதா என்கின்ற செய்தி எங்களை வியப்படைய செய்கின்றது என சில தமிழர்கள் தங்களது முகநூலில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். எனவே இவை தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் இந்த கருத்துக்களை முன்வைத்து சில தகவல்களை பார்த்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசாரியகாந்தன்.